ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரத்தி சேனல். நம்ம சேனலில் சுடிதார் டாப் தான் எப்படி இது பண்ணுறதுன்றதை டிராயிங் தான் நான் சொல்லி தர போகிறேன். காலர் வச்சு கற்றுக்கணும்னு ஆசையாக இருப்பீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக மட்டும் இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி தருவாங்க. அதன்படி இப்போ என்னோடய மெத்தட் எப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுகள்: முழு நீளம் 40, தோல் 6.5, அதாவது அரை தோலாக வச்சுருக்கேன், 6.5. கை நீளம் இது அந்த முழு கை சொல்கிறோம் இல்லையா, வந்தது அப்போ 24. அப்போ பார்த்தீங்கன்னா கையோட சுற்றளவு 8, மார்பு சுற்றளவு 32, பின் கழுத்து நான் சொல்லிக்கேன், காலர் வைக்கிறதுனால நம்ம அது 1 இன்ச்சு பேக் சைடில் வச்சுருக்கோம். கழுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி 5 இன்ச்சு கழுத்து, முன் கழுத்து இந்தமாதிரி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1-2 அந்த ஹைட்டு நான் 40 வச்சுருக்கோம். உங்களுடைய அளவு எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அந்த அளவை விட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் தையலுக்காக வைக்கணும். மேலே ஷோல்டர் 1/2 இன்ச் தப்போம், கீழே மடிச்சு அடிப்போம் 2 மடிப்பு, அதுக்கு சேர்த்து 1.5 இன்ச். அப்போ 1-2 முழு நீளத்தோடு 1.5 இன்ச் வச்சாச்சு. இப்போ இந்த 1-3 அப்படின்றது தோல் 6.5, முழு தோல் எவ்வளவோ அதில் பாதி, ஏன்னா நம்ம ஃபோல்டாக மடிப்பான பகுதியாக போட்டிருக்கோம், அதனால் அதை விரிச்சோன்னா நமக்கு அந்த வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 1-5-6 இது தான் நான் சொன்ன மாதிரி பின் கழுத்து, இது முன்கழுத்து, 1 இன்ச் இங்கே 5 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1-7 அப்படின்றது ஆம்கோலோட அளவு. நீங்கள் ஆம்கோலோட அளவு இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவே நீங்கள் இந்த இறக்கமாக வச்சுக்கலாம். அந்த இதை கரெக்டாக குடிக்கிறதுக்காக தான் நம்பர் போட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். அடிக்கும்போது இங்கே நம்ம 6.5 வச்சோம், அதே 6.5 இந்த இறக்கம் அப்படி வச்சு இப்படி ஒரு கோடு இந்த அளவுக்கு இழுத்துறோம். அடுத்து 7-8 அப்படின்றது இந்த 1-3 எந்த அளவோ 6.5 இருக்குன்னா அதே 6.5, ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு வரணுன்றதுக்காக இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 9-3 இந்த 9ன்றது கொஞ்சம் கிராஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 7-10 இந்த 10ன்றது தான் நம்மளுடைய மெயினான அளவு. மார்பு சுற்றளவு என்ன அளவாக இருக்கலாம் அந்த அளவை 4 டிவைட் பண்ணி அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். நீங்கள் 1.5 அதிகம் வைக்கலாம், பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி சைடில் உங்களுக்கு முறுக்கி வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணணும்னா கரெக்டாக என்ன அளவோ அந்த அளவு வச்சா போதும். தையலுக்காக 1 இன்ச் வச்சா போதும். ப்ளவுஸ்னால் நீங்கள் 1.5 இன்ச் வச்சா போதும். இதுனா 1 இன்ச் வச்சா போதும். அடுத்து இது முடிச்சாச்சு. அடுத்து 1-11 இந்த 11, இந்த இடுப்போட அளவு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா மார்பு சுற்றளவு 32, நான் கொடுத்துருக்க அளவு 32, அதை பாதியாக்கி -1 இன்ச் கழிச்சாதான் இங்கேருந்து அதுதான் அந்த உங்களுக்கு ஸ்லிட் வர இடம், ஓப்பன் வரக்கூடிய இடமா அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து 7 வச்சா போதும், 6.5 வச்சா போதும் அப்படின்னா இந்த இறக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லுவோம், அதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு வித்தியாசப்படும். இதுதான் எல்லா அளவுக்கும் சரியாக பொருந்தக்கூடியது. அப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த இடம் ஓப்பன் வரக்கூடிய இடமா அந்த இடத்த நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா மார்பு சுற்றளவு நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவை பாதியாக பிரித்து அதில் -1 இன்ச் பண்ணி அந்த அளவாக தான் நீங்கள் இந்த இடத்துல குறிச்சிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கோடாக வரக்கூடிய இடம். இப்போ என்ன இந்த அளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கோடு போட்ட முடிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 1 இன்ச் மைனஸ் பண்ணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட இருக்கே மார்பு சுற்றளவு 4/1 +1 இன்ச் இந்த இடத்துலையும் -1 இன்ச் எப்பயுமே செஸ்ட்டை விட இடுப்பு குறுகலாக வரக்கூடிய இடம்ன்றனால -1 இன்ச் பண்ணியாச்சு. இப்போ கீழே நம்ம ஃபுல் லென்த் முடியுதுல அந்த இடத்துல ஒரு கோடு நீட்டி விட்டோம், அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் வைக்கலாம். நீங்கள் நல்லா இந்த மாதிரியான கொஞ்சம் ஃப்ரீயாக போடுற பேண்ட்டாக இருந்தால் நீங்கள் அகலம் அதிகம் வைக்கிறதா 2-2.5 கூட இந்த அளவை விட 2-2.5 கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். நான் லெகின்ஸ் தான் போடுறேன் அப்படின்றவங்க இங்கே நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை விட 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் வச்சா போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதில் வரனால இதுலேயே ஆம்கோல் ஷேப்பு 2 போட்டிருக்கோம். ஏன்னா ஆம்கோல் ஷேப் வராது அப்படின்றவங்க இங்கேருந்து 1.5 வளைவும் அடுத்தது இங்கேருந்து 1 இன்ச் வைக்கணும். இது முன்பக்கம் ரொம்ப பள்ளமாக வரக்கூடியது முன் பக்கத்தில் வரும். எப்பயுமே நம்ம கையை அப்படி அசைக்கும் போது இந்த பக்கம் எவ்வளோ நாளும் பள்ளம் விழுகும், இந்த சைடு வராது. அதுக்காக தான் இந்த ஷேப் மெயின். நீங்கள் இதை வெட்டலை அப்படின்னா உங்களுக்கு துணி இந்த இடத்துல தூக்க ஆரம்பிச்சிடும், அதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம காலர் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஓப்பன் 7-8 இன்ச் வைக்கணும், அதாவது 5 இன்ச் குறிச்சு போல் அங்கேருந்து அங்கே வைக்கணும். அந்த இடத்துல நீங்கள்
இந்த பிளவுஸில் எப்படி எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த மாதிரி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சு நம்ம இது பண்ணிக்கணும் ஓப்பன். ஏன்னா தலையில் விட முடியாது, ஏன்னா அளவுகள் நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் மட்டும் அந்த புனிவை வெட்டிருக்கோம். அந்த ஃப்ரண்ட் துணி மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் முன்பக்கம் ஓப்பன் வந்து 7 அல்லது 8 இன்ச் வந்து இந்த நீளம் இங்கேருந்து இங்கே இது பண்ணணும். இதை நீங்கள் தொட தேவையில்ல. அந்த பேக் சைடு நம்ம இப்படி வெட்டிப்போம்னா இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் இங்கேருந்து 7 அல்லது 8 இன்ச்சு வச்சுக்கலாம், வச்சு இது பண்ணணும். இப்போ இதோடது இதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கே எனக்கு வந்து டாட்டு பிடிக்கணும் ப்ளவுஸில், இது ப்ளவுஸில் வர மாதிரி வந்து ப்ளவுஸில் வந்து சின்ன டாட்டு, சுடிதாருக்கு மட்டும் கொஞ்சம் டாட்டு நீளமாக வரும். அது பார்த்திங்கன்னா அதை எப்படி டாட்டு இது பண்ணணும் குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து இங்கே எவ்வளோ அளவு வைக்கிறோமோ, அதாவது தையலுக்குள்ளதை விட்டுறணும், தையலுக்குள்ளதை விட்டு மார்பு சுற்றுளவு நாளில் ஒரு பாகம் எவ்வளோ வருதோ அந்த அளவை வந்து மேலேருந்து அந்த ஷோல்டரை விட்டுட்டு அங்கேருந்து கீழே நீங்கள் வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஷோல்டர் அந்த மேலேருந்து அதை வைக்கணும். இப்போ நம்ம கொடுத்த அளவு 32, அதை 4 டிவைட் பண்ணும்போது 8. அப்போ அந்த 8 விட ஷோல்டர் தைக்கிறத சேர்த்து 8.5 நான் இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து ஒரு 8.5 வர்றது வந்து இங்கே வருது அப்படின்னா அந்த 8.5 இங்கேயும் அந்த இடத்துக்கு வந்து டாட்டை வந்து இப்படி கரெக்டாக வைக்கிற மாதிரி. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டோட நீளம் வந்து எனக்கு அது இப்படி வச்சாலும் எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 8 இன்ச்சு வரணும் டாட்டோட நீளம். 8 இன்ச்சு அதில் வந்து இந்த சென்டரில் இங்கேருந்து 4 இன்ச்சு இந்த பக்கம், இங்கேருந்து இங்கிட்டு 4 இன்ச்சு இப்படி வரணும். இப்போ வந்து இந்த அந்த இடுப்போட அந்த கோடு இருக்குல்ல, இதோட சென்டராக நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த இடத்துலருந்து மேலே நீங்கள் எவ்வளோ அளக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மார்பு சுற்றுல வந்து 4 டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவை விட ஷோல்டர் தையலை சேர்த்துக்கணும். இப்போ நான் சொன்னேன் 8, அதை விட அரைஞ்சு சேர்த்து 8.5 இங்கேருந்து 8.5, அந்த 8.5 அந்த டாட் நீளத்தை அப்படியே நான் சொன்ன மாதிரி 8 இன்ச்சு சொன்னேன் நீளம், அது அங்கேருந்து கூட நீங்கள் கீழே இறக்கியும் நீங்கள் எப்படியும் வச்சுக்கலாம். அல்லது இங்கேருந்து இதில் 14, இதில் 14, மொத்தம் நீளம் 8 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கலாம். அதை பிடிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறுகி பிடிக்கணும், இந்த இடத்துல அகண்டு பிடிக்கணும். அது நம்ம தைக்கும் போது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இதோட வேலை முடிஞ்சு. இப்போ கை ஃபுல் கைனால் நீங்கள் எப்படி வரைய போகிறீங்க அப்படின்றத நான் இப்போ காட்ட போகிறேன். ஹேண்ட் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 24 வச்சுருக்கேன் நான், கையோட நீளம் 24. நான் போட்டிருக்கிறது மடிப்பான பகுதி, இது மேலே வர்றது ஃபோல்டு இப்படி மடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்கேருந்து இங்கே வைக்கும்போது 24 விட ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா போதும். இந்த இடத்துல ஒரு கரப்பகுதியாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச் மடிக்க, இந்த சைடு தைக்கிறதுக்கு அப்போ வந்து 24 1 இன்ச்சு வச்சா போதும். ஒரு இப்போ 25 மாதிரி, இப்போ 25 கை நீளம் வைக்கிறீங்க. இந்த சைடு வைக்கிறது நம்ம இந்த ஆம்கோலோட அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அளந்துக்கணும். அந்த அளவு தான் நீங்கள் இந்த சைடு மடிக்கிற அகலமாக இருக்கணும், கையோட இந்த அகலம் நான் சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடணும். இந்த மாதிரி முதல்ல ஈஸியாக பிடிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்க. இங்கேருந்து இங்கே மேலே நான் வச்சுருக்க இடத்துலேருந்து 1.5 இன்ச் வைக்கணும். சேஃப்க்காக அந்த 1.5 இன்ச் வந்து கரெக்டாக 1.5 இன்ச் குடிச்சிடணும். அடுத்து கீழேருந்து இங்கே வைக்கக்கூடியது, இதுதான் வந்து கையோட அடிப்பகுதி வர இடம். மெயின் காலர் பார்க்க போகிறோம். காலர் வந்து இந்த காலரோட உயரம், உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுக்கணுன்னா நீங்கள் 1 அல்லது 1.5 அதுக்கு மேலே எடுத்துக்கிறவேனா. அப்போ இந்த காலரோட உயரம் வந்து 1.5 இன்ச் அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னா இந்த காலரோட அகலம் அதாவது சுற்றளவு நீங்கள் இன்ச்சு டேப்பில் இப்படி ஒரு இந்த இடத்துல இப்படி சுற்றி இப்படி அளவு எடுக்கும்போது இன்ச்சு டேப்போட 1/2 இன்ச்சு தகவல் இப்படி வச்சு நம்மளுடைய ஒரு விரல் உள்ளே இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சு நீங்கள் அளக்கிற அளவு தான் கழுத்தோட சுற்றளவு, அதை பாதியாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ எனக்கு 12 இருக்குது அப்படின்னா அதில் பாதி 6. அப்போ இந்த மடிச்சிருக்க அளவு 6, எக்ஸ்ட்ரா தையலுக்கெல்லாம் வைக்க தேவை, அந்த 6 இருந்தால் போதும். அப்போ 6 வச்சுக்கணும், மடித்தாச்சு, 6 மடித்தாச்சு. இப்போ இது வந்து மடிப்பான பகுதி ஃபோல்டு, நீங்கள் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நீளம் கிடைக்கும், மடித்தோன்னா ஆஃபாக இருக்கும். இப்போ வந்து இப்போ இந்த இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இதையும் ரெடி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச் கார்னரில் இன்ச்சு டேப்பில் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், எதுக்காகன்னா இந்த ஷேப் நீங்கள் அழகாக வளைச்சு போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா இப்படி வெறுமனும் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கையோட நீளம் 5, 6 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 3, 3, 3.5 அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கிறது 7 அந்த மாதிரி 7, 8 அந்த மாதிரி வர்றதுக்குலாம் வந்து நீங்கள் இந்த அளவு வந்து 4 வச்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே வைக்கிறது 4 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த 1.5 அதையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுடணும், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடணும். அதில் தான் நீங்கள் வந்து இப்படி வெறுமனா ஒரு ரைட் மாதிரி இப்படி போட்டுருவீங்க. இந்த இடம் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே கையோட சுற்றளவு இந்த இடத்துல இந்த சுற்றளவு சொல்கிறவங்க இது இது வந்து இப்போ அவங்களுக்கு 8 அப்படின்னா அதில் பாதி 4, இங்கேருந்து 4 வைக்கிறோம். தையலுக்காக 1 இன்ச்சு வச்சுக்கலாம் நீங்கள்.
வச்சுட்டு இப்போ இதையும் இதையும் இப்படி இணைச்சி விட்டுறணும். ஆனால் முதல்ல நம்ம போட்டது உங்களுக்கு தெரியணுன்றக்காக பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே நம்ம கையோட சுற்றளவு குறிச்சிருக்கோம். இவ்வளோதான்.